அவர்கள் சு பேரவைத் தலைவர்களே சட்டம் நீதி நிர்வாகம் எரிசக்தி போன்றவருடைய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டத்துறையை பொறுத்தளவிலே அமைச்சரவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கார்கள் நம்ம தமிழ்நாட்டிலே பதினாலு சட்ட கல்லூரிகள் இருக்கின்றன இந்த ஏழு கல்லூரிகளும் சிறந்த முறையிலே நடைபெறும் என்று ஒரு உத்தரவாதத்தை அடைந்திருக்கிறார்கள் அமைச்சரவர்களுக்கு மிக்க நன்றி சொல்ல கனமைப்பட்டுக்கிறேன் நமது முதலமைச்சர் அவர்கள் வவுசி அவர்களுக்கு அவருடைய நூற்றி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு பதினாலு அறிவிப்புகளை அறிவித்தார்கள் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சுதந்திரத்துக்காக தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் எல்லா சொத்துக்களையும் விற்று வழக்கறிஞர் பதவியில் இருந்து எப்படி கப்பலோட்டிய ஓட்டிய இருந்தவர் அவர் கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரத்துக்கு சென்று விட்டார் அந்த தியாக உணர்வை நாம் பாராட்டு முறையிலே அவர் வழக்கறிஞர் என்ற முறையிலே நாம் இந்த மாமன்றத்திலே அவருக்கு பதினாலு விழா அறிவிப்பை அனுப்பினை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் நமது சுகாதார அமைச்சர்கள் நீட்டை பற்றி பதில் கேட்டால் நீட்டு சம்பந்தமான விவாதத்தை தனியாக ஒரு நாள் வைத்துக்கொண்டால் நானும் தயாராகவே இருக்கிறேன் நீங்கள் சொல்லுகிற அல்லது நீங்கள் காட்டுகிற எந்த ஆவணத்தையும் நானும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறேன் இதே மன்றத்திலிருந்து நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் திருப்பி அனுப்பப்பட்டது அது எப்போதாவது இந்த அவைக்கு தெரிவிக்கப்பட்டதா ஒன்று ரெண்டாவது மேதக குடியரசுத் அவர்கள் அதை மறுத்து எழுதி அனுப்பினாரே அந்த தகவலாவது இங்கே மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா ரெண்டு இன்னொன்று குடியரசுத் தலைவரின் உத்தரவுக்கு நாம் எந்தவித விளக்கமும் கேட்க முடியாது என்பது வழக்கறிஞரான தங்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கிறபோது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியதற்கு பிறகு சட்டத்துறையின் சார்பில் மாண்புமிகு அன்றைய முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று கடிதம் ஒன்று ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படுகிறது அதில் என்ன எழுதுறாங்கன்னா தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாவ் நாட் கம்யூனிகேட்டட் எனி ரீசன் ஃபார் தி Withholding of ஆஃப் தி அசென்ட் ஆஃப் தி from ஃப்ரம் தி சைட் பில்ஸ் இதை ஒரு சட்டத்துறையின் சார்பில் முதல்வர் அவர்களின் ஆலோசனையினை பெற்று உங்களுடைய சட்டத்துறை எழுதி அனுப்புகிறது என்ன சொல்கிறாங்க தி கவர்மெண்ட் ஆஃப் India have not கம்யூனிகேட்டட் எனி ரீசன் ஃபார் தி withholding of ஆஃப் தி அசென்ட் ஆஃப் தி from ஃப்ரம் தி சைட் பில் குடியரசுத் தலைவருடைய அந்த எந்த விளக்கத்துக்கும் நீங்கள் விளக்கம் கேட்க முடியாது என்கின்ற விஷயத்தை தெரிந்ததற்கு பிறகும் கூட குடியரசுத் தலைவர் இதை நிறுத்தி வைப்பதற்கான காரணத்தை நாங்கள் அறியவிருக்கிறோம் என்கின்ற ஒரு கடிதத்தை எழுதி தொடர்ந்து காலம் கடத்தியது நீங்களா இல்லையா இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி சொல்லிடுங்க இந்த ஆவணத்தை என்னிடத்தில் இருக்கிற ஆவணங்களை நான் கொண்டு வந்து காட்டுகிறேன் உங்களிடம் இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்து காட்டுங்கள் தனியாக நாளையே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வைத்து ஒரு விவாதம் நடத்த நாங்களும் தயாராக இருக்கோம் பேரவைத் தலைவர் அவர்களே குடியரசுத் தலைவருக்கு இங்க வந்து சட்டத்தை ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு எப்போதாவது நீங்கள் உங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது உங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது அழைத்து கொண்டு போய் வயத குடியரசுத் தலைவர் அவரிடத்தில் ஒரு முறையாவது அழுத்தம் தருகிற வகையில் அல்லது வலியுறுத்துகிற வகையில் ஒரு முறையாவது அவரை சந்தித்து கேட்டதுண்டா